மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தரின் இறுதி சடங்கு இன்று மதியம் நடைபெறவுள்ளது. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை தயாரித்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். இவர் இருதய மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவரது உடல் சென்னை வடபழனியில் உள்ள ராவுத்தர் பிலிம்ஸ் வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இப்ராஹிம் ராவுத்தரின் மறைவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அமைச்சர்கள் திருமதி வளர்மதி, திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இன்று மதியம் 12 மணியளவில் அவரது உடல் அடக்கம் சென்னை சாலிகிராமம் மசூதியில் நடைபெறவுள்ளது. இதனை அடுத்து படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.